எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்கூல்லலாம் வந்து எல்லா பசங்களோடலாம் சேர்ந்து நல்லா விளையாடுறது அதெல்லாம் போடுறது ஆட்டம் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டுருப்பார். கோபம் வராது, ஆனால் ரொம்ப சாத்வீகமான ஆள், சென்சிட்டிவான அவர் கூட. அவருக்கும் ஒரு அலையன்ஸ் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆன்மீகத்தை போன போல் இருக்குது அப்படின்னா. இல்லை வந்து உள்ளே ஏதோ ஒரு எண்ணங்கள் தாட் ஓடிட்டே இருந்து போல் இருக்குது, வெளியில் சொல்ல முடியல, சொல்லி சொல்லவும் மாட்டார். சரி, அவருக்கு ஆன்மீகம் என்ன இஷ்டம் இருக்குன்னாக்கா, இங்கே திண்டுக்கல்ல தத்துவானந்த சுவாமின்னு சொல்லிட்டு சிறுமலை அடிவாரத்தில் ஒரு ஆசிரமம் வச்சிருந்தார். அங்கே போய் கொஞ்ச நாள் ஒரு 1.5 வருஷம் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து அப்புறம் ஆனைக்கட்டிக்கு அந்த ஃபுல் டைம் கோர்ஸுக்கு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 3.5 இயர்ஸு அங்கே போய் சேர்ந்து படித்து நல்லா படித்து நல்ல மேலே வந்தார். மேலே வந்துட்டு அப்புறம் வந்து அவரே வந்து நல்லா இன்னும் மேலே மேலே படித்து அதே ஆசிரமில் அவருடைய தயானந்த சுவாமி, பூஜ்ய சுவாமி தயானந்த சுரஸ்வரி ஆசிரமில் ரிஷிகேஷில் இவரே போய் ஆசிரியராக உட்காந்து எங்கே போய் யார்கிட்ட கிளாஸ் எடுத்து கிளாஸ் கேட்டாரோ அதே ஆசிரமில் உட்காந்து எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்து அந்த நிலைமைக்கு வந்தார். நல்லா அங்கே நாங்கள் ஒரு தடவை வந்து ஃபேமிலியோடு அங்கே போயிருந்தேன், நாங்கள் ஆசிரமுக்கு ரிஷிகேஷ் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன்னா இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னை காமிச்சு கேட்டார். இவர் வந்து என்னுடைய அண்ணா மட்டும் இல்லை, எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கண்ணில் தண்ணி வந்து அப்படியே